அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது என்னென்னா மொடக்கத்தாங்களி. இது வந்து கீரை வந்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் மொடக்கத்தாங்கீரை. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. அப்புறமா மூட்டு வலி கால் வலி இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி இதில் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்குது. இந்த கீரையை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். அரிசி மாவு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 தேங்காயில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 முட்டை, அது கூடவே 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற மாதிரி கூட குறைச்சி வேணால் சேர்த்துக்கலாம். இந்த கீரையை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நல்லா கொல கொலன்னு இருக்கும் இந்த கீரை. பார்த்திங்கன்னா ஸ்பூனில் கூட நமக்கு ஒட்டாமல் நல்ல கொல கொலப்பாக தன்மையாக இருக்கும். இந்த களி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 150 கிராம் அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை வந்து நமக்கு ரொம்ப பச்சை வாசனையாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம பசுனையெல்லாம் போட போகிறோம், அதனால் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இந்த களி ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப. இப்போ இது கூடவே 1 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த களி வந்து சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கீரை முட்டை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து மாவு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாவில் நம்ம வெல்லத்தை தவிர பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவோட பதம் வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும், அதுக்கப்புறம் உதிரியாக வந்துடும் நமக்கு. இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இந்த பதத்தில் வரும், இன்னும் கொஞ்சம் உதிரியாக ஆகும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். மாவு வந்து வெந்துருச்சான்னு இடையில செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். வெல்லம் இல்லை அப்படின்னாக்கா சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துருச்சு. இது நல்லா வாசனையாக இருக்குது. அந்த பச்சை இலை வாசம் அப்படிலாம் இல்லை, நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நெய் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 வாசி வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இது கூடவே நான் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்தவுடனே நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியானதும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து முடக்கத்தாங்களி ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் முட்டை நெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.